டோட்டல் மைண்ட் எப்படி செயல்படுது? அதான் டோட்டல் மைண்டுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம மனசுங்கிறத வந்து நம்ம பெரும்பாலும் மனசுன்னு சொல்லி மொட்டையாக சொல்லிடுவோம், மொத்தமாக சொல்லிடுவோம். ஆனால் சாஸ்திரப்படி என்னங்கன்னா அதுக்கு பேர் அந்த கரணம்னு சொல்கிறாங்க. அந்த கரணங்கிறது வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நாலும் சேர்ந்தது வந்து அந்த கரணம்னு சொல்கிறாங்க. அந்த அப்படி அந்த கரணம்னு என்ன சொல்லுதோ அதை நம்ம டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறோம். அந்த டோட்டல் மைண்டு செயல்பட்டதுன்னு சொன்னால் அங்கே வந்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லி குழப்பமே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் இடறி கீழே விழுந்துட்டீங்கன்னு சொன்னால் இடறி விழுற வரைக்கும் கூட இப்படி போகுமா அப்படி போகுமான்னு சொல்லி தடுமாற்றத்தோடு இருப்பீங்க. கீழே விழுந்த பிறகு எழும்புறதுக்கு இப்படி எழும்புவோமா அப்படி எழும்புவோமான்னு சொல்லி ஒரு குழப்பமே இருக்காது. அங்கே செயல் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் எழும்பி உட்காந்துருவீங்க. எழும்புனதுக்கு பிறகு தான் எப்படி எழும்பணுங்கிறதே தெரியும். அப்போ இங்கே வந்து முழுக்க செயலோடு இணைஞ்சு நம்ம மனசு வந்து நம்ம செயலோடு இணைஞ்சிருந்துன்னு சொன்னால் அங்கே டோட்டல் மைண்ட் இருந்து செயல்படுதுனே அர்த்தம். இல்லை நாம் வந்து இப்படி செய்யுமா அப்படி செய்யுமான்னு சொல்லி ஒரு ஆசுலேஷனோடு இருந்துன்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டு செயல்படுதுன்னு அர்த்தம். கான்சியஸ் மைண்டுங்கிறது என்னென்னா அந்த மொத்த மனசில் ஒரு நாலில் ஒரு பகுதி, மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிற பகுதியில் முதல்ல வரக்கூடிய மனம்ங்கிற பகுதி தான் வந்து கான்சியஸ் மைண்டு. ஆசுலேட் ஆனால் ஸ்டேபிளாக வரணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமலே உங்களுக்கு ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷனாக நடக்கும். ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருந்து ஸ்பான்டேனியஸாக செயல் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு எண்ணங்கள் மனதில் தோன்றுங்க, இந்த எண்ணம் வந்து நம்மளை ஒரு செயலை சொல்லி சொல்லி தள்ளு, ஒரு காஃபி குடிக்கணும் ஏதோ ஒரு பழக்கம் நம்மளை தள்ளு ஃபோர்ஸ் பண்ணுது இல்லைங்க, அதுலேருந்து எப்படி ஃப்ளோ நீங்கள் கூட சொல்கிறீங்க? ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணுது இல்லைங்க அது இப்படிங்க. இப்போ நமக்கு வந்து அந்த இப்போ இதில் நீங்கள் அதில் என்ன கேட்க வரீங்க? இப்போ வந்து இப்போ இந்த பண்ணுது அப்படி இதுலேருந்து நீங்கள் விலகணும்னு நினைக்கிறீங்களா? அது ஃபோர்ஸ் பண்ணாமல் ஃப்ளோவில் போகணும். அதை நம்ம எடுக்கக்கூடாது. அந்த அந்த எண்ணங்க அப்படி ஃப்ளோலே போட்டும். அதாவது இப்போ வந்து நீங்கள் காஃபி குடிக்கும்போதே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால் இது சரியில்லைன்னே ஒரு கரையில் நினச்சிக்கிட்டீங்க. இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது, ரெண்டு டபுள் ஸ்டாண்டில் இருக்கிறீங்க. டபுள் ஸ்டாண்டில் இருக்கும் பொழுது அங்கே வந்து அந்த கான்சியஸ் மைண்டு தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ கான்சியஸ் மைண்டு தான் குடிக்கணும்னு சொல்லுது, குடிக்க வேண்டாம்னு சொல்லுது, டபுள் ஸ்டாண்ட் எடுக்குது. இப்போ நீங்கள் பாட்டுக்கு காஃபியை குடிச்சிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டபுள் ஸ்டாண்டே எடுக்காதுங்க, அவ்வளோதான். குடிக்கணும்னா குடிங்க, குடிக்க வேண்டாம்னா குடிக்க வேண்டாங்கிற மாதிரி நீங்கள் வந்து செயலோடு இணைஞ்சு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அது அது நல்லதை கெட்டதோ அதுவே பார்த்து அதுவே சரி பண்ணிவிடும், அவ்வளோதான். வேணும்னா வச்சுக்கிடும், வேண்டாம்னா விட்டுரும், அது அதுவே செயல்பட்டுக்கிடும். நீங்கள் பண்ணுவோமா வேண்டாமா இப்படி இது நல்லதாக கெட்டதான்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கு குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்போ நைட் சொன்னீங்க காஸ்மிக் மைண்டுன்னு சொன்னீங்க, அப்போ அந்த டோட்டல் மைண்டு காஸ்மிக் மைண்டு எப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கு? அதான் டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது அது செயல்பட முடியாத இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஆபத்தில் ஓடுறீங்க, உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 10 அடி ஜம்ப் பண்ண முடியும். அன்னைக்கு ஒரு அவசரத்தில் நீங்கள் 20 அடி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறீங்க. இப்போ அதெல்லாம் காஸ்மிக் மைண்டுடைய ஹெல்ப்பில் தான் நடக்கு. காஸ்மிக் மைண்டுடைய ஹெல்ப்பில் தான் நடக்கு எல்லாமே, அபரிவிதமானது பூராமே காஸ்மிக் மைண்ட் அந்த மாதிரி உங்களுடைய தேவையான ஆற்றல் அறிவு எல்லாமே அங்கே. ஆனால் உங்களுடைய நீங்கள் உங்களால் முடிஞ்சதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது தான் அந்த காஸ்மிக் மைண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த கான்சியஸ் மைண்டு செயல்படும் பொழுது காஸ்மிக் மைண்டு ஹெல்ப் பண்ணாது. அது இதுவே அலைபாஞ்சிக்கிட்டே இருக்குது, இந்த அலைபாயிர மனசுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. அது பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் முடியாததை கூட அது வந்து நிறைவேற்றி கொடுக்கும். நிறைவேற்றி கொடுக்கணும். ஆமாம். இப்போ சொல்ல போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் வந்து உள்ளே நுழைஞ்சிடுறான். ஒரு சாமர்த்தியமாக நீங்கள் வந்து அவனையும் காப்பாற்றிக்கிறீங்க, உங்களையும் காப்பாற்றிக்கிறீங்க, பைக்கையும் காப்பாற்றிக்கிறீங்க. இது உங்களுடைய டோட்டல் மைண்டால் மட்டும் முடிஞ்ச விஷயமும் இல்லாது, காஸ்மிக் மைண்டு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சேஃபாக முடியலாம், எல்லாமே சேஃபாக முடிஞ்சு போயிடுது. நன்றிங்க. ஓகே.